வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே, தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். உங்கள் வாழ்க்கையில் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, மகாலட்சுமியை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி சொல்ல போகிற தகவல், அற்புதமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் பண்ணும். இன்றைய தலைப்பு, கோடீஸ்வர யோகம் தரும் சுக்கர தீப வழிபாடு. சுக்கர தீபம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6-7 அல்லது இரவு 8-9, இந்த ரெண்டு நேரத்தில் ஏற்றலாம் நீங்கள். இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6-7 சூரிய உதயத்தை உங்கள் நீங்கள் வாழ்கிற இடத்துல சூரிய உதயம் எத்தனை மணிக்குன்னு பார்த்துங்க. சப்போஸ் 6:30 அப்படின்னா 6:30லேருந்து 7:30 வரைக்கும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். இதற்குண்டான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து மகாலட்சுமி படத்தை வியாழக்கிழமையே சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். தீபம் ஏற்றக்கூடிய விளக்குகள், மண் விளக்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மண் விளக்கை புதுசாக வாங்கிக்கிங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் பயன்படுத்துகிறது, இந்த கருப்பாக நுனியில் ஆனதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, நல்ல புதிய விளக்குகளாக இருக்கணும். அந்த விளக்கை வந்து ரெண்டு தீபங்கள் வச்சுருங்க. ஒரு பிளேட் ஒன்று வச்சுட்டு, அதாவது பிளேட் அப்படிங்கிறது செம்பில் இருக்கலாம், வெள்ளியில் இருக்கலாம், பித்தளையில் இருக்கலாம், எவர் சில்வர் ஆகாது. இதை மட்டும் வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மல்லிகை பூக்களை போடுங்க. மல்லிகைப்பூ போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு சின்ன பிளேட்டு வச்சு, ஏன்னா அந்த டைரெக்டாக அந்த பூ மேலே விளக்கு வச்சிங்கன்னா சூடாக சூடாக அந்த பூக்கள் வந்து வாட ஆரம்பிச்சுனா அது மாதிரி செய்யக்கூடாது. அது ஒரு தட்டு வச்சுருங்க. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன தட்டு வச்சு இந்த விளக்குகளை வச்சுட்டு அதை சுற்றியும் மல்லிகைப்பூ போட்டுருங்க. போட்டுட்டு இந்த விளக்குகள் ரெண்டுலேயும் பஞ்சுத்திரி போடுங்க. இளவம் பஞ்சத்திரி, தாமரத்தண்டு திரி போட்டுட்டு டைமண்ட் கல்கண்டு 6 போடுங்க. ஒவ்வொன்றுலேயும் 6 டைமண்ட் கல்கண்டு போடுங்க. அது போலவே ஒவ்வொன்றுலேயும் தம்ஸ்அப் போட்ட மாதிரி, இந்த மாதிரி கை வச்ச மாதிரி 2 ரூபாய் காயின் இருக்கும், 2 ரூபீஸ் காயின் இருக்கும், தம்ஸ்அப் போட்ட மாதிரி அந்த காயின் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடி. இதெல்லாம் அதாவது சேகரித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டு விளக்குலேயும் 2 காயினை போடுங்க. போட்டுட்டு ரெண்டுலேயும் ஒரு இதில் ஒரு லவங்கம், அதில் ஒரு லவங்கம் போட்டுட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் பாடலை பாடுங்க. பாட தெரியாதவங்க உங்கள் மொபைலில் போட்டு விடுங்க, யூடியூப்பில் எடுத்து போட்டு விடுங்க, இல்லை ரெக்கார்டர் இருந்தால் போட்டு விடுங்க. 6 முறை பாடணும் கனகதாரா ஸ்தோத்திரம் அந்த டைமில், அந்த 1 மணி நேரத்தில். அதுக்கு மேலேயும் ஆகும் பரவாயில்ல, ஆனால் அந்த டைம் ஸ்டார்ட் ஆயிடணும். கனகதாரா ஸ்தோத்திரம் திரும்ப திரும்ப 6 முறை பாடணும். இது நீங்கள் சொல்ல முடிஞ்சால் 6 முறை சொல்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல தீபத்தின் வாயிலாகவும் நம்ம வந்து மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம். ஃபோட்டோவுக்கு நல்ல அழகான செம்பருத்தி பூ வைங்க, சிகப்பு வெள்ளை கலர் தாமரை வைங்க, மல்லிகை பூ வைங்க. இதையும் படத்திலையும் அம்பால் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி வந்து பச்சை கலர் சாரி கட்டியிருக்கிற மாதிரி படம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் வந்து பச்சை கலர் சாரி கட்டியிருக்கிற மகாலட்சுமி படம் வச்சிட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு மல்லிகை பூ போட்டுட்டோம், வெள்ளை கலர் தாமரை வச்சிட்டோம். அதற்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த தீபத்தை எடுத்துட்டோம், தட்டில் மல்லிகைப்பூ போட்டு அதுக்கு நடுவில் ஒரு தட்டு வச்சு அதில் 2 விளக்கு வச்சு தாமரத்தண்டு திரியும் பஞ்சுத்திரியும் இணைச்சி போட்டுட்டு கல்கண்டு போட்டுட்டோம். 2 ரூபாய் காயின் தம்ஸ்அப் வச்ச மாதிரி காயினும் போட்டுட்டு இந்த தீபம் ஏற்றி 1 மணி நேரம் எரிய விடுங்க. முழுவதும் ஒரு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை முழுவதும் நைட்டு 9 மணி வரைக்கும் எரிஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இருக்கிறவங்க எரிய வைங்க. நெய்யில் அவ்வளோ நேரம் என்னால் எரிய வைக்க முடியாதுன்னா நல்லெண்ணெய் ஊற்றலாம், தவறு கிடையாது. இதை தொடர்ந்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் 6 முறை சொல்லுங்கள். ரொம்ப 33 வாரங்கள் விடாமல் செஞ்சுங்க அப்படின்னா சுக்கரனோட ஆதிக்கம் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடும். அம்பாள் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. உங்கள் பண வரவில் இருந்த தடைகள் நீங்கும். புதிய பணம், அதாவது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நிம்மதியான, மகிழ்ச்சியான, சிறப்பான வாழ்க்கை நீங்கள் அனைவரும் வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார், நன்றி. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.